ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ தமிழகம் முழுவதுமே பொதுத் தேர்வு வரக்கூடிய மே 5ஆம் தேதி நடைபெற இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொரோனாவுடைய எண்ணிக்கை சற்று மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்குது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுடைய எண்ணிக்கை சற்று மெல்ல உயர ஆரம்பிக்குது. அதனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொது இடங்களில் மாஸ்க் போடணும், அப்படி இல்லைன்னா 500 ரூபீஸ் ஃபைன் அப்படின்ட்டு சுகாதாரத்துறை ஒரு அறிவிப்பை அனைத்து மாவட்ட ஆட்சிகளுக்கும் கொடுத்து அதிகாரப்பூர்வமாக அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலை பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து கட்டாயம் வந்து மாஸ்க் போடணுமா அப்படின்னு மாணவர்களுக்கும் டவுட் இருக்குது, பெற்றோர்களுக்கும் டவுட் இருக்குது. அது சம்பந்தமாக இன்றைக்கு தேர்வுத்துறை சார்பாக ஒரு அப்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10th, 11th, 12th மாணவர்கள் பொதுத் தேர்வின் போது கட்டாயம் முகக்கவசம் அணியணும் அப்படின்னு அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுத் தேர்வு எழுதும் போது மாணவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மே மாதம் தொடங்க உள்ள நிலையில் தற்போது மாணவர்கள் செய்முறை தேர்வு எழுதி வருகின்றனர். மாநிலம் முழுவதும் சுமார் 30 லட்சம் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத உள்ளனர். இத்தகைய சூழலில் தமிழகத்தில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. இதனையடுத்து பொதுத் தேர்வின் போது மாணவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டுமா என்ற கேள்வி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் எழுந்த நிலையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இப்போ பொதுத் தேர்வு எழுதும்போது மாஸ்க் போடணும் அப்படின்ற அறிவிப்பு, தேர்வுத்துறை சார்பாக வந்த அறிவிப்பு மாணவர்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஏற்கனவே கொரோனா பரவல் காரணமாக அந்தந்த பள்ளிகளிலே தேர்வு மையங்கள் அமைக்கப்படலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனையும் இருப்பதாகவும் அப்டேட் வந்துச்சு. இனி கோவிட் கூடுச்சுன்னா என்னென்ன புதிய அப்டேட்டுகள் வரப்போகுதுன்னு தெரியல. நீங்கள் பொதுத் தேர்வுக்கு நல்லபடியாக இப்போதிருந்து தயாராகுங்க. செய்முறை தேர்வுகள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த April 25 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொதுத் தேர்வையும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராக்டிக்கலி எக்ஸாம் சிறப்பாக முடிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பசங்க.